Hello everyone, welcome back to Tulips channel. In this video, we will a super snack recipe Pazham Pori. Let's go to the video. Now, we will make 3 Nendran Pazham. நீங்க பழம் கடையில வாங்குறதே கொஞ்சம் பழுத்த பழமா பார்த்து வாங்கிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ பழத்தோட தோலை நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தோல் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து வெச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடுவோம் 1/2 கிலோ அளவுக்கு மைதா எடுத்துக்கறேன் அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் கலர்க்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கறேன் சாஃப்ட்னஸ்க்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆப்பசோடா தேவையான அளவுக்கு உப்பு இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க எல்லாமே ஒன்னோட ஒன்னு நல்லா mix ஆன பிறகு நம்ம இதல தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து mix பண்ணுங்க பேட்டர் கொஞ்சம் நல்லா திக்கா இருந்தாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம பழத்தை கட் பண்ணிப்போம் இப்போ நம்ம பழத்தோட கார்னர்ஸ் ரெண்டுத்தையும் கட் பண்ணிட்டு நா half a split பண்ணிட்டு அதுல இருந்து ஸ்லைசஸ் கட் பண்ணி எடுக்கறேன் உங்களுக்கு பெருசா வேணும் அப்படினா நீங்க ফুল பழத்தையே கூட அப்படியே ஸ்லைசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான மாதிரி தான் இது நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் half a கட் பண்ணிட்டு மீடியம் சைஸ் வேணும் அப்படின்றனால அதுல இந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம எடுத்துக்க எல்லா பழத்தையும் இந்த மாதிரி ஸ்லைசஸா கட் பண்ணி எடுத்து வெச்சுப்போம் Okay, இப்போ நம்ம panல எண்ணெய் வச்சிரலாம் ஒரு pan எடுத்துக்கோங்க deep fry பண்ற அளவுக்கு oil எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்லைஸா எடுத்து பேட்டர்ல இந்த மாதிரி தோச்சி எடுத்துக்கணும் நல்லா கோட் பண்ணிட்ட பிறகு எண்ணெய் சூடான பிறகு அதை நம்ம புரிக்க ஆரம்பிச்சிரலாம் நான் பாத்தீங்கன்னா refined oil தான் எடுத்துக்கேன் நீங்க coconut oil ஓட டேஸ்ட் பிடிக்கும் அப்படினா தேங்காய் எண்ணெயில கூட இத பண்ணி எடுக்கலாம் சூப்பரா இருக்கும் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விடுங்க குக்க ஆகிறதுக்காக எண்ணெயோட சடசடப்பு அடங்கின பிறகு இத நம்ம வெளிய எடுத்துறலாம் அப்ப உங்களுக்கு கரெக்ட்டா வெந்திருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா प्रिபெயர் பண்ணிடலாம் ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி இது தக்கன செஞ்சிடலாம் அவ்வளவுதான் ரொம்ப சூப்பரா பழம் பொரி ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்க எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் அப்படியே ஈவினிங் டைம்ல ஒரு கப் ஆஃப் டீ இல்ல காஃபியோட சாப்பிட்டீங்க அப்படினா அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம டுலிப்ஸ் சேனலுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க थैंक यू